அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 365 முதல் 371 வரை. ஜனவரி 1885 2 தேதி திரு ராபினோவிச் லண்டனில் உள்ள ஒரு கனவானுக்கு எழுதிய கடிதத்தின் சாராம்சம் பின்வருமாறு: உங்களுடைய அருமையான கடிதம் கிடைக்க பெற்றது. மாம்சத்தில் வந்த மேசியாவான ஆண்டவரான இயேசுவின் சகோதரர்கள் மேல் உங்கள் இருதயம் கொண்டுள்ள அதிகமான அன்பை உணரும் போது இஸ்ரேலர்களின் விலையேற பெற்ற இரட்சிப்பு உங்கள் கண்களில் காணப்படுவதை குறித்து வாசித்த போது என் உள்ளம் களி கூர்ந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் தேவனாகிய யெகோவாவின் முன் தாழ விடுகிறேன். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இஸ்ரேலின் இனிமையான பாடகரின் வார்த்தைகள் புறப்பட்டு வருகின்றன. 35 சங்கீதம். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணுவார்களாக. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமேன். இயேசுவே மேசியா என்று நம்புகிற தெற்கு ரஷ்யாவில் உள்ள இந்த இஸ்ரேலின் பிள்ளைகளை குறித்து என்னுடைய கருத்துக்களையும் அறிக்கையையும் இத்துடன் அனுப்புகிறேன். மேசியாவாக இருக்கும் இயேசுவின் சரீரப்பிரகாரமான சகோதரர் மேல் உள்ள எங்கள் விசுவாசத்தின் ஆரம்பத்தை குறித்து அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய இருதயங்களின் ஆழமான வாஞ்சையும் ஏக்கமுமாக அவர் இருக்கிறார். நம்முடைய இரட்சகரான இயேசுவின் சகோதரர்களும் நம்முடைய ஆங்கிலேய நண்பர்களும் ஆண்டவர் தம்முடைய கரத்தை மற்ற ஜாதியினரின் கண்களுக்கு காட்டிய பின்னர் நம்முடைய ஆண்டவரின் இரட்சிப்பை உலகத்தினர் அனைவரும் கண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த துண்டு பிரதியில் இருந்து கண்டு கொள்ளலாம். எல்லா அசுத்தமானவர்களும் இஸ்ரேலின் மத்தியில் இருந்து கடந்து செல்லும் வேலை இப்போது வந்துவிட்டது. கர்த்தரின் பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய இரட்சிப்பு உலகத்திற்கு புறம்பேயும் உள்ளேயும் அவசரப்பட்டு வர முடியாது என்பது உண்மைதான். யோவான் 6:1 வசனம். இல்லையெனில் துரிதமாகவும் நடக்க முடியாது. ஆனால் இப்பொழுது யெகோவா உலகத்தின் ராஜாவாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார். இஸ்ரேலரின் தேவனாக இருப்பவர் பின்னர் இருந்து காப்பவராகவும் வருவார். இஸ்ரேலில் புறக்கணிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கவும் வருவார். என்னுடைய நேரத்தையும் பெயரையும் வணங்கா கழுத்துள்ள சந்தோஷமில்லாது இருக்கின்ற என்னுடைய ஜாதி மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கிறேன். அவர்களுக்கு பித்தளை போன்ற நெற்றியுடன் தேவனுடைய பலத்தினால் நம்முடைய பிதாக்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தத்தை, அதாவது தேவன் தாவீதின் சந்ததியிலிருந்து நசரேயனாகிய இயேசுவை இஸ்ரேலின் இரட்சகராக எழுப்பினார் என்பதை அறிவிக்கிறேன். தேவனுடைய ஆழமான உன்னதமான ஐஸ்வர்யம் ஞானம் என்பவைகள் மூலமாக நம்முடைய பிதாக்கள் வாக்குத்தத்தத்திற்குரியவைகள் இயேசுவுக்கு எதிர்த்து நின்றார்கள். இதன் மூலம் கிருபையானது எந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக அல்ல, மேசியாவின் சுவிசேஷத்தின் கிருபை மூலமாக தேவனை அறியாத புறஜாதியினரின் மேல் பொழியப்பட ஏதுவாயிற்று. இப்பொழுது புறஜாதியினரின் நிறைவு வந்த பின்னர் இஸ்ரேலின் புத்திரர்களாகிய நமக்கு இஸ்ரேலின் தேவனிடத்தில் அவர்களின் ராஜாவினிடத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி திரும்பி வருவதற்கான வேலை வந்துவிட்டது. நாம் அளவில்லாது இருக்கும் யாக்கோப்பின் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் மோசேயின் சீடர்களாகவும் நித்தியத்தில் தாவீதின் வீட்டு ஊழியர்களாகவும் இருக்கிறபடியால் நாம் அந்த சுதந்திரத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக நம்முடைய நிறைவு, அநேக இஸ்ரேலர்கள் கிறிஸ்துவண்டை வருவது நம்முடைய ஐஸ்வர்யமும் ஜாதிகளின் ஐஸ்வர்யமுமாக இருக்கும். இது பரிசுத்த பவுல் கூறுகின்ற யெகோவாவின் வார்த்தையின்படி இஸ்ரேலின் முதற்பேறானவர்களாக இருக்கும். அதே வேளையில் புறஜாதியினர் திரும்பும் போது அவர்களுக்கு மிக முன்னதாக திரும்பி வருபவர்களாக இருப்போம். என்னுடைய சகோதரர்கள் மத்தியில் பெரிய கூட்டங்களில் நான் அவர்களை மிகவும் கடிந்து கொள்கிறேன்.
உங்கள் மேல் உள்ள தூசியை தட்டிவிட்டு, எழும்பி என்னுடைய ஜனமே, உன்னுடைய அழகான ஆடைகளை தரித்துக்கொள். ஈசாயின் சந்ததியாகிய நசரேயனாகிய இயேசு மூலம் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்துள்ளார். ஓ இஸ்ரவேலே, பூமியின் ஜாதிகள் மேல் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இதை செய்தார். அவர்கள் நம்முடைய பிதாக்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு உற்சாகமாக செவி கொடுப்பதற்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இஸ்ரவேலின் பாத்திரமான தகுதியான புத்திரர்கள் அந்த வேலைக்காக தேவனின் கிருபையுள்ள காலத்திற்காக காத்திருக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ரஷ்யாவில் உள்ள நமது சகோதரர்களான இரட்சிப்பை தேடுகிறவர்களின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக இருக்கிறவர்கள் எங்கு இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஆனால் இம்மானுவேல் நம்மோடு இருக்கும் காலம் வரை, யெகோவா அவரை நமக்கு காட்டும் வரை, நம்மோடு தங்கியிருப்பதை காட்டும் வரை அவர்கள் ஆலோசனை கூறுவதோடு தைரியமாகவும் பேச வேண்டும். இந்த தாழ்மையான வார்த்தைகள் தூரத்திலிருந்து எழுதப்பட்டவைகளாகும். திரு ஜோசப் ராபினோவிச். இந்த குறிப்பிடத்தக்க எழுச்சியுடன் சைபீரியாவிலும் இதே போன்ற இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்ததான ஒரு செய்தியை பிரஸ்பிடேரியன் விட்னஸ் என்கிற பத்திரிகையில் கீழ்கண்டவாறு காணலாம். திரு ராபினோவிட்சின் சுவிசேஷ இயக்கத்தை போன்றே அங்கு ஒன்று இருந்ததாக பணி நிறைந்த சைபீரியாவிலிருந்து செய்தி வருகிறது. அதன் தலைவர் பெயர் ஜேக்கப் சின்மேன் என்பதாகும். அவர் போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு யூதராவார். அவர் 20 வருடங்களுக்கு முன்னதாக தானாகவே யோசித்து, தாவீதின் குமாரனான நஸ்ரேயினாகிய இயேசுதான் உண்மையான இரட்சகர் என்கிற முடிவுக்கு வந்தவர். மிக வைராக்கியம் உள்ளவர். யூத வேதத்தை முறைப்படி கற்றவர். அவரை சைபீரியாவுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவரோடு நாடு கடத்தப்பட்டிருந்தவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 15 வருடங்கள் பாடுபட்டார். அது கிட்டத்தட்ட பயனற்றதாக இருந்தது. அவர் வியாபாரம் செய்த இடமான டோம்ஸ் என்கிற இடத்தில் அவர் கேட்காமலேயே ஒரு தபால் அவருக்கு வந்திருந்தது. அது ராபினோவிட்சின் துண்டு பிரதியாகும். அவர் உடனடியாக தொடர்பு கொண்டார். அங்கே அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்கிற துண்டு பிரதி மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதில் மும்முரமாக இருந்தார். டெலிட்ஸ் என்பவர் புதிய ஏற்பாட்டை எபிரேய மொழியில் வெளியிட்டிருந்தார். அது சைபீரிய யூதர்களால் அதிக ஆர்வத்துடன் படித்து ஆராயப்படுகிறது. அதன் 36,000 பிரதிகள் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. இப்படியாக தேவன் இஸ்ரவேலுக்கு நன்மையை திரும்பி கொடுப்பதற்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை காண்கிறோம். அவர்களை மற்ற தேசங்களிலிருந்து அதிக உபத்திரவத்து நிமித்தம் வெளியேற செய்தார். அவர்களை வரவேற்கும்படி பாலஸ்தீனாவை திறந்தார். அவர்கள் முன்னேற்றம் அடையும்படி, உதவி பெறும்படி, அவர்களுக்கு நன்மை வரும்படி, அனுகிரகம் பண்ண விசேஷமான முயற்சிகள் கை கொள்ளப்படும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய குருட்டாட்டத்திலிருந்து திரும்பும்படி இந்த முக்கியமான இயக்கங்களுக்கும் உதவியாக இருக்கும்படி செய்தார். இது எல்லாம் என்னுடைய கிரியை என்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. மாம்சமான இஸ்ரவேலர் திரும்பி வரப்பண்ணும் வேளையிலும், அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் சேர்க்கப்பட வேண்டிய பெரிய அறுப்பின் வேளையிலும், தள்ளப்பட்ட பேர்சபையின் வேலை முற்றிலுமாக கவனிக்கப்படாமல் உள்ளது. இப்பொழுது பேர் கிறிஸ்தவ சபையின் பல்வேறு ஸ்தாபனங்களின் முன்னேற்றம் அடைந்து வரும் பெரிய வேலைகள் அந்த இரண்டிலும் அமைதியாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. யூத அறுவடையின் போது செய்தது போலவே தேவன் அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் புதிதான, எளிமையான, ஆடம்பரமில்லாத பாத்திரங்கள் மூலமாக தம்முடைய வேலையை சுபிட்சம் அடையும் முன்னேறி செல்லும்படியாகவும் செய்கிறார். இப்பொழுது நாம் கேட்கிறோம், இது எதை காட்டுகிறது? இந்த அற்புதமான ஆச்சரியமான வேலையின் பலன் எதுவாக இருக்கும்? இந்த அறுப்பு காலத்தில் குறிப்பிடத்தக்க ஆரம்பங்கள் மற்றும் துரிதமாக முன்னேற்றம் காணப்படுவதின் பலன் எதுவாக இருக்கக்கூடும்? அப்போஸ்தலனாகிய பவுல், இஸ்ரவேல் கூட்டி சேர்க்கப்படுவது என்பது மனுக்குலத்தின் ஒரு கூடி வருதலை அல்லது இளைப்பாறுதலை குறிக்கிறது என்று தெளிவாக கூறுகிறார். அவர்களுடைய குறைவு புறஜாதியாருக்கு ஐஸ்வர்யமாக இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும்?
அவர்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும் தருணம். மாம்சமான இஸ்ரவேல் தள்ளப்பட்டது நிமித்தம் புறஜாதியினர் பரம அழைப்பு எனும் நன்மையை பெற்றனர். மேலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சிலர் அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பவைகளை மேற்கொண்டு கிறிஸ்துவுடன் சுதந்திரராக இருக்கும்படி உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் மாபெரும் மீட்பரின் சரீரமான சபையாக இருப்பார்கள். இதுதான் மாம்சமான இஸ்ரவேல் தள்ளப்பட்டதற்கும் அதனால் உண்டான விளைவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் மறுபடியுமாக ஸ்தாபிக்கப்படுவதும் தேவனுடைய பெரிய திட்டத்தின் இன்னொரு படியை குறிக்கிறது. அது கூறுவது என்னவெனில், திருப்பி கொடுக்கப்படுவது என்பது முதலாவதாக யூதர்களுக்கு உண்டாகும், ஆனால் இறுதியில் பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் தொடங்க இருக்கிறது. பூமியின் பெரிய யூபிலி கொண்டு வரப்பட வேண்டியிருக்கிறது. அது தேவனுடைய ஒழுங்கின்படி யூதரில் தொடங்குகிறது. ஆகவே இப்பொழுது தெளிவாகிறது என்னவெனில், சகோதரர்கள் ராபினோவிட்ஸ், சின்மேன் மற்றும் அவர்களுடைய உடன் வேலையாட்கள் தேவனுடைய ஆதிகாலத்து மக்களை இளைப்பாறுதலுக்கு தகுதிப்படுத்தும் தேவனின் பாத்திரங்களாக இருந்தார்கள். ஆண்டவரோடு இணைந்து அறுப்பின் வேலையில் சுவிசேஷ யுகத்தின் போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய வகுப்பினரை சேர்ப்பது நமக்கு கிடைத்த சிலாக்கியமாக இருக்கிறது. தலையும் சரீரமும் இணைந்த மாபெரும் மீட்பரானவர் மூலமாக இளைப்பாறுதல் நிறைவேற்றப்படும் போது அவர் அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட்டார். ராஜ்யம் வந்துவிட்டது. மாம்சீக இஸ்ரவேல் முதற் பலனாக இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் என்பது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இஸ்ரவேலர் முழுமையாக தங்களுடைய தேசத்திற்கும் திவ்ய நன்மைக்கும் வந்துவிட்டார்கள் என்பதை குறிக்கும். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ? வாக்குத்தத்தத்தின்படி இளைப்பாறுதல் ஜீவிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மரித்தோருக்கும் உண்டு. இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, முழு மனுக்குலத்துக்கும் உண்டு. இஸ்ரவேல் ஒரு நிழலாக இருந்தது, அதுவே முதற்பலனாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு தேவ கிருபை திரும்புதல் ஆரம்பத்தின் குறைவாக இருந்தாலும் பிறகு அது அதிகரித்து இஸ்ரவேலை மாத்திரமல்ல முழு மனுக்குலத்தையும் புத்துணர்வு பெற செய்யும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறவைகள் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு காலத்திற்கு மிக அதிகமாக உபத்திரவத்திற்குள்ளும் துன்பத்திற்குள்ளும் கொண்டு வந்தாலும் இவைகளின் மத்தியிலெல்லாம் தேவன் அவர்களோடு இருப்பார். ஏற்ற காலத்தில் அவர் உதவி செய்து அவர்களை உயர்த்துவார். இது சம்பந்தமாக பத்திரிகைகளில் வெளிவருகிற செய்திகள் மிக முக்கியமானவைகள். தற்கால வெளிச்சத்தில் நடக்கிற அனைவராலும் இந்த இயக்கத்தினால் ஏற்பட்ட பலன்கள் மிக ஆவலுடன் கவனிக்கப்படும். மேலும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி காலம் வந்துவிட்டது, இந்த காலத்தை அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவித்திருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40:1-2. தொகுதி 2, அத்தியாயம் 7. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை ஒரு யூத ராஜ்யம் தீர்மானிக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 372 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.